அன்பு நண்பர்களே வானவியல் பாகம் நாலு வட செலவு தென் செலவு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க அதாவது சூரியன் நீங்கள் காலைல எந்திரிச்சு போய் சூரியனை பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ஒரே டைரக்ஷனில் ஒரே திசையில் தெரியாது அது அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நகந்து போகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக சூரியன் நகரதில்ல பூமி தான் நகுந்து போயிட்டுருக்கு அதாவதுங்க ஒரு கணக்கு வடை செலவு தென் செலவை எப்படி கரெக்டாக கணிக்கிறது அப்படின்னு ஒரு அஞ்சு அடிக்கு பத்து அடிக்கு ஒரு குச்சி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயோ இல்லை ஒரு தோட்டத்துலேயோ நட்டு வச்சுருங்க முதல் நாள் காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து ஒம்போது மணிக்குள்ளே போய் அந்த குச்சியில் ஒரு நிழல் வரும் இல்லைங்களா அது ஒரு மார்க் போடுங்க டெய்லி இப்படி சரியாக இப்போ எட்டு மணினால் அதே எட்டு மணிக்கு தான் அடுத்த நாள் போகணும் ஒம்பது மணினால் அதே ஒம்பது மணிக்கு தான் இப்படி தினமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கோடு போட்டே வாங்க கோடு போட்டே வந்தீங்கன்னா என்னங்க தெரியுங்களா அந்த கோடு அந்த நிழல் இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போய் இடது பக்கமாக போய் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகும் அப்புறம் குறிப்பிட்ட தூரம் போச்சுன்னா நின்றுட்டு அங்கேருந்து திரும்ப வலது பக்கமாக வரும் வலது பக்கமாக வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வரும் அங்கே நின்றுட்டு மறுபடியும் திரும்பி வந்து நீங்கள் முதல் நாள் ஒரு கோடு போட்டிங்க இல்லைங்களா அதே இடத்துக்கு அந்த நிழல் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுங்க முந்நூற்றி அறுபத்தி அஞ்சே கால் நாள் ஆகுங்க இப்போது இந்த இடது பக்கம் வலது பக்கம் போயிட்டு வந்துச்சு இல்லைங்களா இதுக்கு தான் வட செலவு தென் செலவுன்னு பேருங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நான் இருக்கிறேன் என் முன்னால் குச்சி இருக்குது அந்த பக்கம் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கலேன் அப்போ சூரியன் கிழக்கு இருக்குது நான் வந்து மேற்கு பக்கம் இருக்கிறேன் குச்சி நடுவில் இருக்குது இப்போ எனது வலது பக்கம் என்னங்க வடக்கு சாரி எனது இடது பக்கம் வந்து வடக்கு வடக்கு எனது வள வலது பக்கம் வந்து தெற்கு அல்லது வேணுங்க நிழல் எனது அதாவது வடக்கு இருந்து நிழல் வந்து வடக்கிலிருந்து தெற்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் வட செலவு அந்த இடது பக்கம் முடிகிற இடத்துலேருந்து வலது பக்கம் முடிகிற வரைக்கும் அந்த ஃபுல் ட்ராவல் பண்ணுற அந்த டியூரேஷன் அந்த ட்ராவல் அந்த பயணத்துக்கு பேர் தான் வட செலவு அதே மாதிரி தெ தெற்கு பக்கம் நிழல் இருக்குது தெற்கிலிருந்து அந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு வரைக்கும் போகுது இல்லைங்களா இதுக்கு பேர் தென் செலவு நல்லா கேவனிங்க நிழலில் பார்க்கும்பொழுது ஆப்போசிட்டில் சொல்லணும் சூரியனில் பார்க்கும்போது டைரெக்டாக சொல்லணும் வேறு மாதிரி சொல்லிட்டுங்களா நீங்கள் சூரியனை பார்க்குறீங்க சூரியன் வடக்கு பக்கமாக நகுந்து போச்சுன்னா அதுக்கு பேர் வட செலவு அதே மாதிரி சூரியன் வடக்கு பக்கம் கடைசியாக வந்துட்டு அந்த வடக்கு கடைசியிலிருந்து மெதுவாக நகுந்து நகந்து நகுந்து நகந்து தெற்கு பக்கம் வருது இல்லைங்களா இந்த பயணத்துக்கு பேர் தென் செலவு மீண்டும் சொல்கிறேன் சூரியன் எந்த திசையை நோக்கி நகர்கிறதோ அந்த செலவு நிழல் எந்த திசையை நோக்கி ந நகர்கிறதோ அதுக்கு ஆப்போசிட் செலவுன்னு சொல்லணுங்க இதாங்க விஷயம் வட செலவு தென் செலவு அப்படின்னா என்னென்னு இன்றைக்கி பார்த்தோம் நீங்கள் கேட்கலாம் இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதாவதுங்க ஒரு எஸ்ஸை எழுதணும்னா ஒரு கட்டுரை எழுதணும்னா முதல்ல ஆ ஆனா ஆவணா தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷில் கற்று எழுதுறதுக்கு ஏபிசிடி தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் என்ன பண்ணுறோம் எடுத்து ஊன்னையே கற்று எழுத முடியாது வானவியல் கற்றுக்கணுன்னா முதல்ல ஆணை ஆவணை கற்றுக்கணும் அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு தடவையும் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தத்தையும் பார்க்கும் பொழுது அழகாக புரியுங்க இன்று நாம் பார்த்தது வட செலவு தென் செலவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் நிறையா விஷயங்களை பார்க்கலாம் வானவியல் பாகம் இது நான்கு இதுபோல் பதி பல பதிவுகள் வரும் காத்திருங்கள் வானவியலை நாம் ஆராய்ச்சி செய்வோம் என்றால் என்ன சமநாளை எப்படி கண்டுபிடிப்பது சம என்றால் என்ன அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை பூமி எங்கு நகர்கிறது ஆயிரத்தி எட்நூறு வருடத்திற்கு ஒரு முறை இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது வட செலவு என்றால் என்ன தென் செலவு என்றால் என்ன வானவியலுக்கும் ஜோதிடனுக்கும் என்ன சம்பந்தம் பூமியிலிருந்து நிலாவை முழுவதுமாக பார்க்க முடியுமா உத்தராயணம் என்றால் என்ன தட்சிணாயணம் என்றால் என்ன பூமி இருபத்தி டிகிரி சாய்ந்து இருக்கிறதா இல்லையா இல்ல நேரா இருக்குதா வெறும் கண்ணில் வானத்தில் அனைத்து ராசிகளையும் பார்ப்பது எப்படி வெறும் கண்ணில் வானத்தில் அனைத்து கிரகங்களையும் பார்ப்பது எப்படி கிரகங்கள் ஒன்பதா ஏழா சூரியன் தன்னைத்தானே சுற்றி வருகிறதா இல்லையா சூரியன் சுற்றி வரும் அந்த புள்ளியின் பெயர் என்ன கேலக்சி என்றால் என்ன அதன் வடிவம் என்ன பால்வெளி எப்படி இருக்கிறது மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த உலகத்தில் இந்த பூலோகத்தில் இந்த அண்டவெளியில் என்ன நடந்துச்சு சங்கராந்தி என்றால் என்ன உண்மையான கிழக்கை எப்படி கண்டுபிடிப்பது இது மட்டுமல்ல இதுபோல் பல கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது ஒவ்வொரு பதிவாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் எனது அலுவலக எண் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இந்த ஊரடங்கில் நான் வந்து ஒன்பது கட்டுரை எழுதியிருக்கிறேன் அது உங்களுக்கு வேணும்னா ஒன் ஸ்டோன் நயன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் ப்ளீஸ் தயவுசெய்து முழுமையாக படியுங்க நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே மூலிமா நன்கொடை கொடுக்கலாம் அம்மி இயற்கை அங்காடியில் பொருட்கள் வேணும்னா ஆன்லைன் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காம் அம்மி டாட் காம் கொரியர் மூலமாக வேணும்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் யூடியூப் சேனல் ஹீலர் பாஸ்கர்னு இருக்குதுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க அப்போ என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் டெலிகிராம்னு ஒரு ஆப்ஸ் இருக்குதுங்க அதில் போய் சர்ச்சில் போய் அட் ஐஎம் ஹீலர் பாஸ்கர் ஏடி கிடையாதுங்க ஏ போட்டு சுழிச்சது அட் எம் ஹீலர் பாஸ்கர்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும் இதை இதை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இதில் நூற்றுக்கணக்கான கட்டுரை எழுதியிருக்கிறேன் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டை அடிக்கடி பாருங்கள் நேரடியாக எங்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு உங்கள் சந்தேகத்தை அனுப்புங்கள் நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல காத்திருக்கிறேன் இந்த உலகம் வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் சுயசார்பு வாழ்க்கை வாழ வேண்டும் மேலதிகாரி சொல்லும் நல்ல விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும் கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது அவரையும் செய்ய விடக்கூடாது இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்